Morning students, in the previous video we learnt about key features of the operating system. So in the key features of operating system thala paathinga appadina namakku 6 types of operating system appadina enna appdi nama kuduthirupanga. So idhula vandu first vandu user interface, next file management, memory management, fault tolerance, process management, security management. Okay, so idha nama kuduthirukanga. Idhula vandu user interface appadina enna appdi nama yerkane paathom. So innikku pathinga appadina process management appadina enna appdi solla paakalam. It's very important 5 mark question. Okay, very important question, process management. So process management is function that includes creating and deleting processor and providing mechanism for processors to communicate and synchronize with each other. So the process management appadindrathu enna appdi solliranga appdi paanga. So creating and deleting process appdi solliranga. So இப்போ ஏதோ ஒரு ஒர்க்கை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஒர்க்கை வந்து அது எடுத்துகிட்டு அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, ஸோ அது அப்படின்றத வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மெக்கானிசத்தை தான் நம்ம வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கம்யூனிகேட் அண்ட் சின்க்ரோனைஸ் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ ப்ராசஸ் இஸ் த யூனிட் ஆஃப் ஒர்க் இன் ஏ கம்ப்யூட்டர். ஸோ ப்ராசஸ் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராம் யூனிட் ஆஃப் ஒர்க் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் ஏ வேர்ட் ப்ராசஸிங் பீங் ரன் பை அண்ட் இண்டிவிஜுவல் யூசர் அனைய கம்ப்யூட்டர் இன் ஏ ப்ராசஸ். இப்போ ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, டெக்ஸ்ட் எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அதோடைய ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்லி நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும்தான் நமக்கு ரெண்டாகும். அப்போ அது இண்டிவிஜுவல் யூசர் அனைய கம்ப்யூட்டர் இஸ் ஏ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் மட்டும்தான் அட் ஏ டைமில் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏ சிஸ்டம் டாஸ்க் சச் அஸ் சென்டிங் அவுட் புட் டு ஏ ப்ரிண்டர் ஆர் ஸ்க்ரீன் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் ப்ராசஸ். ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம ஒரு டைப் பண்ணி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிண்ட் அவுட் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிண்டர் மிஷின் யூஸ் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுக்கும். ஓகேவா. ஸோ இல்லாட்டி ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அவுட் புட்டாக நம்ம வந்து எடுக்கிறோம். அது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சிஸ்டம் டாஸ்க் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர்ஸில் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸஸ், தே ஆர் கிளாஸிஃபைட் அஸ் 2 கேட்டகரிஸ். ஸோ இதிலே வந்து ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 2 கேட்டகரியை நமக்கு கிளாசிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை சிஸ்டம் கோட், யூசர் ப்ராசஸஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை யூசர் கோட். இப்போ மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, சிஸ்டம் டாஸ்க் ஒன்று பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் யூசர் வந்து எப்படி வேர்ட் ப்ராசஸிங் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை சிஸ்டம் கோட் அப்படின்றாங்க. இப்போ ஓஎஸ் எதை வச்சு ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், அது சிஸ்டம் கோட் என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு ஒர்க் ஆகும். யூசர் ப்ராசஸ் அப்படின்றது விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை யூசர் கோடு. ஸோ யூசர் நாமளே என்ன வேணுமோ அதை டைப் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூசர் கோடை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஆல் தீஸ் ப்ராசஸஸ் கேன் பொட்டன்ஷியலி எக்ஸிக்யூட் கன்கரண்ட்லி அண்ட் சிங்கிள் சிபியூ. இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, எதில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற சிபியூவில் தான். அந்த சேம் சிபியூவில் தான் இந்த எல்லா ப்ராசஸுமே நடக்குது அப்படின்றாங்க. ஏ ப்ராசஸ் நீட்ஸ் சர்டன் ரிசோர்ஸஸ் இன்க்ளூடிங் சிபியூ டைம், மெமரி, ஃபைல்ஸ் அண்ட் இன்புட் ஆர் அவுட்புட் டிவைசஸ் டு ஃபினிஷ் இட்ஸ் டாஸ்க். இப்போ ஒரு ஒர்க்கை நம்ம கொடுக்குறோம், அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ சிஸ்டத்தில் என்னென்னலாம் தேவை, என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் வேணும், சிபியுடைய டைம். நெக்ஸ்ட் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரி. நெக்ஸ்ட் ஃபைல்ஸ், ஸோ நம்ம எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்ற ஃபைல்ஸ் அண்ட் அதோடைய அது ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம அதை ப்ரிண்ட்டில் பார்க்கறதுக்கோ இல்லை அந்த டேட்டாஸை ஃபீட் பண்ணுறதுக்கோ நமக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் வேணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் அந்த ப்ராசஸை நம்மளால் செய்ய முடியும் இல்லையா. அப்போ அதுக்கு இந்த ரிசோர்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் அசோசியேட்டட் வித் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வேணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஷெடியூலிங் ப்ராசஸஸ் அண்ட் த்ரெட் அண்ட் த சிபியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதை ஷெடியூல் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, க்ரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் போத் யூசர் அண்ட் சிஸ்டம் ப்ராசஸஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சஸ்பெண்டிங் அண்ட் ரிசீவிங் ப்ராசஸஸ். நெக்ஸ்ட், ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன். நெக்ஸ்ட், ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ இவ்வளோவும் கொடுத்துருக்காங்க.
Next, the following algorithms are mainly used to allocate the job process to the processor. So நமக்கு கீழே இந்த மாதிரி process பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரீ மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க, சாரி ஃபோர் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், டு அலகேட் த ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ், அது ப்ராசஸர் இருக்கு இல்லையா, மைக்ரோ ப்ராசஸர் வந்து எந்த மாதிரி அவர் ஒர்க்கை எல்லாம் அலகேட் பண்ணிவிட்டு அந்த ஜாபை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோர் டைப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஃபோ, நெக்ஸ்ட்டு எஸ்ஜேஎஃப், நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ராபின், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த ஃபோர் மெத்தடில் தான் ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த ஒர்க்கை அது வந்து ப்ராசஸ் பண்ணி முடிக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன மெத்தடில் அது ப்ராசஸ் பண்ணி முடிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஃபோ. ஃபிஃபோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் கியூவிங் டெக்னிக். ஸோ இந்த அல்காரிதம் எந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும், நீங்கள் எத்தனை ஜாப் கொடுத்தாலும் சரி அந்த ஜாப் அது என்ன பண்ணும் அப்படின்னா கியூவைஸ், கியூனா என்னென்னு தெரியும் இல்லையா, ஸோ லைன் பை லைனாக என்ன பண்ணிக்கும், அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம்தான் அதை ப்ராசஸ் பண்ணும். அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசியூம் தட் ஏ ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஏ கியூ டு கெட் கிரேட் ஷீட் ஃப்ரம் ஹிஸ் ஹர் டீச்சர். த அதர் ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் த கியூ கெட்ஸ் ஹிஸ் கிரேட் ஷீட் ஃபர்ஸ்ட் அண்ட் லீவ்ஸ் ஃப்ரம் த கியூ, ஃபாலோட் பை த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கியூ கெட்ஸ் இட் கலெக்டட் அண்ட் ஸோ ஆன். திஸ் இஸ் த பேசிக் லாஜிக் ஆஃப் த ஃபிஃபோ அல்காரிதம். ஸோ ஃபிஃபோ அல்காரிதம்னா என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் முன்னாடி என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கியூவில் வந்து நிற்கிறாங்க எல்லாருமே. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய டீச்சர்லேருந்து ஃபஸ்ட்டு அவருடைய கிரேட் ஷீட்டை வாங்கிக்கிறாரு. ஸோ அவர் வாங்கிட்டு போன உடனே அந்த கியூவை விட்டு போன உடனே நெக்ஸ்ட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அதே மாதிரி டீச்சர்லேருந்து அவருடைய கிரேட் ஷீட்டை வந்து கலெக்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு வெளில போகிறாங்க, அடுத்தது நெக்ஸ்ட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வரதான் வந்து ஃபஸ்ட்டு இன் ஃபஸ்ட்டு அவுட்டுன்னு சொல்லுவாங்க. யார் ஃபஸ்ட்டு உள்ளே அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு வெளில வருவாங்க, அதுக்கப்புறம் தான் அடுத்த ஜாபுக்கே போவோம். புரியுதுங்களா? ஸோ இதை தான் இங்கே எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஃபிஃபோ அல்காரிதம். இந்த டெக்னிக்கை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டெக்னிக்கலி த ப்ராசஸ் தட் என்டர்ஸ் த கியூ ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட் பை த சிபியூ ஃபாலோட் பை த நெக்ஸ்ட் அண்ட் ஸோ ஆன். த ப்ராசஸஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஆர்டர் ஆஃப் த கியூ. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு கியூவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு யார் என்ன ப்ராசஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சிபியூ செஞ்சு முடிக்கும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஜாபை வந்து அது ப்ராசஸ் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகே, இந்த ஆர்டர் யூஸ் பண்ணுறது தான் வந்து கியூ டெக்னிக், அதாவது ஃபிஃபோ டெக்னிக், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற டெக்னிக். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஜேஎஃப். எஸ்ஜேஎஃப் அப்படின்னா என்னென்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு ஷெடியூலிங். ஸோ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு, இப்போ நம்ம மேலே பார்த்தோம்லே ஃபிஃபோக்கு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிரிண்டர் மிஷின் சொல்லலாம். ஸோ பிரிண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பிரிண்ட் கொடுத்தோமோ அது என்ன பண்ணுவோம் ஒர்க் ஆகும், அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுக்குறது அடுத்தது தான் வரும். ஸோ அது என்ன பண்ணிக்கணும், நம்ம எத்தனை ஜாப் கொடுத்தாலும் லைன் பை லைனாக அது அசைன் பண்ணிக்கும். ஸோ அசைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தது ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் முடிக்கும், அடுத்தது கொடுத்தது அடுத்து பிரிண்ட் அவுட் வரும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடில் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே, ஸோ இப்போ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் திஸ் அல்காரிதம் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ஜாப் பீயிங் எக்ஸிக்யூட்டட் பை த சிபியூ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கொடுக்குற ப்ராசஸ் இருக்குன்னா அதோடைய சைஸ் எவ்வளோன்னு பார்ப்போம், அந்த சைஸை பொறுத்து. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லென்த்தாக இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, எஃப்ஜேஎஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்சிடர் டூ ஜாப்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் ஏ ஒரு ஜாப்னு எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட்டு பி அப்படின்னு ஒரு ஜாப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் கிலோ பைட்ஸை கொடுத்துருக்காங்க, பி பார்த்தீங்கன்னா 9 கிலோ பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சிக்ஸ், இன்னொன்று 9. ஃபர்ஸ்ட் த ஜாப் ஏ வில் பி அசைன்ட் அண்ட் தென் ஜாப் பி கெட்ஸ் இட்ஸ் டேர்ன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் ஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 கிலோ பைட்ஸ் சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் பியில் பார்த்தீங்கன்னா 9 கிலோ பைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வில் பி அசைன்ட் அண்ட் தென் ஜாப் பி கெட்ஸ் டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய பைட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ அது எது ஒர்க் ஆகும், ஃபஸ்ட்டு ஏ அப்படின்ற ஜாப் எடுத்துகிட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். ஸோ இந்த ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் ஷார்ட்டாக ஆர்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்ஆர் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
So the round robin RR scheduling algorithm is designed especially for time sharing system. Okay, va in the round robin schedule abindrathu pathina eppadi design panirupanga abina time vandu endha alukku share panna mudiyumo so nama evlo simplify panni evlo fast ah nammala work panna mudiyum appa time ah korchom abina fast ah work aagala so indha method la idu work aagudhu. Next, jobs are assigned and processor time in a circular method. For example, take three jobs A, B, C. First, the job A is assigned to the CPU, then job B and job C, and then again A, B, C. Okay. Appa nama three jobs eduthrom A, B, C appadina first A work aagum, next B work aagum, next C thirumba continue enna pannuvom A adutha B, C, A, B, C appadina. So again and again enna pannuvom appadina round method la work aagite irukum. Okay, so idha vandu round robin scheduling appdinu solrom. Okay. Next, based on priority. Okay, va seidha vandu namak last paakrom based on priority. So idhula the given job is assigned based on priority. The job which has higher priority is more important than other jobs. Okay, so nama kudukkira job la pathina priority paakranga. So idhula kudukkira job la edhu important higher priority edhu irukko andha job first eduthittu work aagum processor. So andha maari work pandradha vandu based on priority appdi solradhu. இதுக்கு எக்ஸாம்பிள் டேக் டூ ஜாப்ஸ் ஏ அண்ட் பி லெட் த ப்ரையாரிட்டி ஆஃப் ஏ பி ஃபைவ் அண்ட் ப்ரையாரிட்டி பி பி செவன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம டூ ஜாப்ஸ் எடுத்துக்கலாம் ஏ அண்ட் பி டூ ஜாப் எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபைவ் அண்ட் பி பி செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஜாப் பி இஸ் அசைன்ட் டு த ப்ராசஸர் பிஃபோர் ஜாப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பி ஜாப் ஸோ பி ஜாபோடைய வேல்யூ வந்து செவன் ஸோ அதனால் அப்போ அதோடைய பைட் வந்து அதிகமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ப்ராசஸிங் ஸ்டெப் வேறு ஏதாவது இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹையர் ப்ரையாரிட்டி அப்படின்றதால அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அது ப்ராசஸர் என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கில் நிறையா வந்து நம்ம ப்ராசஸர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் நம்ம எப்படி எந்த மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான ஜாபுக்காக நம்ம அசைன் பண்ணுறோம் ப்ராசஸர், இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நமக்கு இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராசஸர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பிஃபோர் மெத்தட் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த எக்ஸாம்பிள் எழுதுனாலே நீங்கள் போதும், வேறு எக்ஸாம்பிள் கொடுத்தவங்களை ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.